வணக்கம் மக்களே, நான் கோகுல் ஜெர்னி ஃபார்மர். இன்றைக்கி என்னான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பப்பாளி விதை வந்து உருவாக்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு பப்பாளி அறுத்து விதை எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா கழுவிக்கணும். கழுவிட்டு பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு சாக்கு பை எடுத்து விதையை வந்து தூவி விடணும். தூவி விட்டோம்னா விதை வந்து அடிக்கிற வெயில் காயும் அப்படின்னு நினச்சி தூவி விட்டேன். ஆனால் அது வந்து இந்த சாக்கு, அதனால் தண்ணி பார்த்திங்கன்னா அப்படியே நின்றுட்டே தான் இருக்குது. தண்ணி உரிய காணோம். சரி, இதெல்லாம் ஆகாதுன்னு சொல்லிட்டு எல்லா விதையும் எடுத்துகிட்டு போய் டப்பாலே கொட்டிட்டு நேராக எடுத்துகிட்டு மெதைக்கு கிளம்பியாச்சு. மெதைக்கு போயிட்டு அடிக்கிற வெயிலுக்கு மெதை தான் ஹீட்டு கரெக்டாக இருக்கும். சரின்னு சொல்லிட்டு மெதைக்கு போயிட்டு ஒரு ஸ்பாட்டை செலக்ட் பண்ணிட்டு கீழே டப்பாவை வச்சுட்டு விதையை எடுத்து போட ஆரம்பித்தேன். நம்மளுக்கு என்ன, விதையை எடுத்து எடுத்து போகிறோம், கைக்கு சிக்கவே மாட்டேங்குது, ரவு ரவுண்டு தான் சிக்குது. சரி, இப்படிலாம் போட்டால் ஆகாதுன்னுட்டு டப்பாவோட எடுத்து சாய்ச்சிடலாம்னு சொல்லிட்டு டப்பாவோட எடுத்து சாய்ச்சி விட்டேன். சரி, சாய்ச்சி விட்டாச்சு. அடுத்து ஒரு 24 மணி நேரம் கழித்து வந்து பார்க்க வேண்டியதுதான். அப்புறம் வந்துட்டு விதையெல்லாம் உட்டை கட்டிட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக காஞ்சிருச்சு. சரி, இது எடுத்து என்ன பண்ணிடலாம்னா பேக் பண்ணிடலாம், எடுத்து பேக் பண்ணலான்னு சரி ஒரு கவரில் பேக் பண்ணியாச்சு. பேக் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா நேராக காட்டுக்கு வந்துட்டு கொத்து எடுத்து கிளறி விட்டுட்டு விதையை ஃபுல்லாக போட்டு மூடி விட்டோம். மூடி விட்டு தண்ணியும் விட்டாச்சு. பார்த்திங்கன்னா மேலே வளர்ந்து வந்தால் இந்த வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காமல் பெல் ஐக்கான் ஆலில் போடுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.